காயல்பட்டினம் கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற ஐம்பது மூட்டை பீடி இலைகளை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர் தாயை துன்புறுத்தியதால் தந்தையை வயது மகன் பதினைந்து வெட்டி கொலை செய்த சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காயல்பட்டினம் கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற ஐம்பது மூட்டை பீடி இலைகளை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்ட கடற்கரை பகுதிகளில் இருந்து இலங்கைக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மற்றும் பீடி இலை பண்டல்கள் மஞ்சள் உள்ளிட்ட சில பொருட்கள் கடத்தி செல்வதை தடுக்கும் வகையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் காயல்பட்டினம் மற்றும் ஓடக்கரை ஆகிய பகுதிகளுக்கு இடையிலான கடற்கரை வழியாக போதைப் பொருட்களை படகு மூலம் இலங்கைக்கு கடத்தும் முயற்சியில் ஒரு கும்பல் ஈடுபட்டு வருவதாக தூத்துக்குடி கியூ பிரிவு போலீசாருக்கு இரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் விஜய் அனிதா தலைமையில் இன்று இருபத்தி இரண்டு நான்கு இருபத்தி நான்கு அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத கடற்கரையில் மர்ம பொருள் பண்டல்களுடன் கும்பலாக சிலர் நின்றுள்ளனர் உடனே விரைந்து செயல்பட்ட போலீசார் அந்த கும்பலை சுற்றி வளைக்க முயன்றனர் ஆனால் உசாரான அந்த கும்பலை சேர்ந்த நான்கு பேரும் அங்கிருந்து தப்பி ஓடினர் போலீசார் அவர்களை விரட்டியதில் ஒருவர் மட்டும் பிடிபட்டார் விசாரணையில் அவர் தூத்துக்குடி திரேஸ்புரத்தை சேர்ந்த அந்தோணிசாமி மகன் அந்தோணி துறை என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கிருந்த மர்ம பண்டல்களை ஆய்வு செய்தபோது போது ஐம்பது மூட்டைகளில் சுமார் இரண்டு டன் எடை கொண்ட பீடி இலை பண்டல்கள் இருப்பது தெரியவந்தது இவற்றை கைப்பற்றிய கியூ பிரிவு போலீசார் தூத்துக்குடி சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் தப்பி ஓடிய மூணு பேர் படகின் உரிமையாளர் குறித்த விசாரணை நடத்தி வருகின்றனர் தாயை துன்புறுத்தியதால் தந்தையை பதினைந்து வயது மகன் வெட்டி கொலை செய்த சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி செல் சீனி காலனி பகுதியை சேர்ந்தவர் சக்தி இவரது மனைவி அனுசியா இவர்களுக்கு திருமணமாகி மூன்று குழந்தைகள் உள்ளனர் சமையல் வேலை செய்து வரும் சக்தி தினமும் மது அருந்திவிட்டு தனது மனைவி அனுசியாவை அடித்து துன்புறுத்துவதுடன் குழந்தைகளுடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதேபோன்று நேற்று இருபத்தி ஒன்று நான்கு இருபத்தி நான்கு இரவு மது போதையில் வீட்டிற்கு வந்த சக்தி தனது மனைவி அனுசியாவை அடித்து துன்புறுத்தியுள்ளார் இதன் காரணமாக ஆத்திரமடைந்த அவரது மூத்த மகனான பதினைந்து வயது சிறுவன் அசோக் வீட்டிலிருந்து அருவாலை எடுத்து தந்தை சக்தியை வெட்டி படுகொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தென்பாகம் காவல்துறையினர் தந்தையை கொலை செய்த இளம் சிறாரான அசோக்கை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி அருகே தேர்தல் புறக்கணிப்பு கிராமத்தில் ஐம்பது பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு தூத்துக்குடி அருகே பொட்டலூருணி அருகில் உள்ள மீன் பதப்படுத்தும் ஆலைகளை அகற்ற கோரி கிராம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர் வலியுறுத்தியும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அறிவித்தனர் பொட்டலூரணியில் மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு வாக்காளர்கள் உள்ளனர் இவர்களுக்காக அந்த கிராமத்தில் தனியாக வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது கடந்த பத்தொன்பதாம் தேதி காலையில் வழக்கம் போல் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது ஆனால் வாக்காளர்கள் யாரும் வாக்களிக்க செல்லவில்லை மக்கள் ஆங்காங்கே கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர் பொதுமக்கள் எதிர்ப்பு காரணமாக வாக்குச்சாவடியை சுற்றிலும் போலீஸ் குவிக்கப்பட்டது தொடர்ந்து பொட்டலூரணி கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாலை வரை மொத்தம் வாக்குச்சாவடி பாதுகாப்பு பணிக்கு வந்த போலீசார் வாக்குச்சாவடி அலுவலர்கள் இருபது பேரும் அந்த பகுதியை சேர்ந்த ஒன்பது பேரும் என மொத்தம் இருபத்தி ஒன்பது பேர் மட்டுமே வாக்குப்பதிவு செய்தனர் இந்நிலையில் பொட்டலூரணி கிராமத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக போராட்டக்குழு தலைவர் சங்கரநாராயணன் உட்பட ஐம்பது பேர் மீது புதுக்கோட்டை போலீசார் இரண்டு வழக்குகளை பதிவு செய்தனர் எல்லநாயக்கன்பட்டி விஏஓ விஜயமூர்த்தி புகாரின்படி இந்த வழக்குகள் பதியப்பட்டது தேர்தலை புறக்கணித்த கிராம மக்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் அரசு பள்ளிகளுக்கு தேர்தலுக்கு முன் முழு ஆண்டு தேர்வுகள் நடத்தப்பட்டு கோடை விடுமுறை விட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அதன்படி தேர்வுகள் நடத்தப்பட்டு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது ஆனால் ஒரு சில அரசு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் இது குறித்து மாண்புமிகு முதல்வர் தனிப்பிரிவில் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழில் பெறப்பட்ட புகார் மனுவில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகிறது இதனால் மாணவர்களுக்கு உளவியல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுவதாக புகார் பெறப்பட்டுள்ளது இது எனவே அனைத்து பள்ளிகளிலும் விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகளை தவிர்க்க வேண்டும் மாணவர்களை சிறப்பு வகுப்புகளுக்கு வரவழைக்க அழுத்தம் தரக்கூடாது என அறிக்கை வெளியாகி இருக்கிறது இந்த ஆணையை தவறாது கடைபிடிக்க வேண்டும் எனவும் தவறினால் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை ஆசிரியர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார்